வெல்கம் பேக் டு டைம் இல்லப்பா சேனல். அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெட் ஷாப் தான் பார்க்க போறோம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அம்ஜிக்கரையில ஸ்கை வாக் ஆப்போசிட்ல இருக்கு. பெட் ஷாப்னா நார்மலா வந்து நம்ம டாக்ஸ், கேட்டு, ஃபிஷ்ஷு, லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். ஆனா இவர்கிட்ட வந்து நான் கேள்விப்படுறேன் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ வந்து அவர்கிட்ட வந்து எலி ஓனான்லாம் இருக்கான். சரி வாங்க போய் பார்ப்போம். எலி ஓனான் இல்லை, ஹாம்ஸ்டர்ஸ் இக்வான்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு. ஸோ இவர்கிட்ட என்னென்ன இருக்கு அண்ட் இவர் எப்படி பண்ணிட்டு இருக்காரு, இவர்கிட்ட சீட்ஸ் மட்டும் இருக்கா, அக்சசரிஸ் மட்டும் இருக்கா, இல்லை இக்வான்ஸு ஹாம்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்கான்றது அவர்கிட்ட போய் நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ. எனக்கும் ஆர்வமாக இருக்கு. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் எங்கே இருக்குன்னு சொல்ல லொக்கேஷன்? ஸோ என் பேர் சிவனேசன், சென்னை ஹாம்ஸ்டர்ஸ் சொல்லி ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா அம்ஜிக்கரையில் இருக்கேன். ஸோ அம்ஜிக்கரை மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இடம். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கு? ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ராடன்ஸ் வெரைட்டி எல்லாமே கிடைக்கும். ஸோ ராடனில் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர்ஸில் சிரியன் டுவாஃப் இருக்குது. ஸோ அதே மாதிரி எஜ்ஜியாக்கு, கின்னிப்பிக்கு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். பேர்ட்ஸ் வந்து கேட்டால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெடிமேடாக ஸ்டாக் வந்து பேர்ட்ஸ் கம்மியாக தான் வச்சுருப்பேன். ஸோ ஒரு சில ஸ்டாக் மட்டும் தான் பேர்ட்ஸ் இருக்கும், மற்றபடி ஆனால் பேர்ட்ஸ் கிடைக்கும், டேம்டு பேர்ட்ஸு. ஸோ ஹை அண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஹாம்ஸ்டர் ஃபார்ம் தான் பண்ணுறீங்களா இல்லை ஃபுட்டு, கேஜஸ், அதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஹாம்ஸ்டர்ஸ்க்கு தேவையான எல்லா அக்சசரிஸ் ஃபுட்லேருந்து கேஜி, வீல் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எல்லா பெட்டுக்கான தேவை கேஜி எல்லா அக்சசரிஸும் அரேஞ்சும் பண்ணி கொடுக்கலாம். கேஜஸ் கூட எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஓகே, எல்லாருமே ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேர்ட்ஸு, ரேபிட் அந்த மாதிரி போகிறாங்க. உங்களிடம் இந்த ஹாம்ஸ்டர்ஸ், இக்வானா அந்த மாதிரிலாம் ஒரு? ஸோ ராடன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, ரேபிட்டோட ரொம்ப கம்மி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி பெட்டு. ஸோ எப்படி சொல்கிறது, இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், எனக்கு சவுண்ட் வராமல் வளர்க்கணும் போது இவங்க எல்லாமே வித்தியாசமான பெட்டு வளர்க்குறதுக்கு. ஸோ மற்ற பெட் ஷாப்பில் வந்து இது ரெகுலராக யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வித்தியாசமாக இருக்கட்டும்ன்றதுக்காக ஆரம்பித்தேன். ஸோ அது லாக்டவுனில் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு, அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுருக்கு. இது எல்லாருமே விரும்பி வாங்குறாங்களோ இல்லை பயப்படுறாங்க வாங்க? இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பேர் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு தெரியாத பெட்டாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு நிறையா வாங்குறாங்க. மூவ்மெண்ட் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சு எல்லாரும் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்காசி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களும் கேர்ள்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. இதுக்கான கேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி கேஜஸ் போடுவோம், அந்த குண்டு போட்டாலே என்னை பொறுத்த வரைக்கும் டேங்க்கு ப்ரிஃபரபிளி நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பேசிஸாக இருக்கும், அவங்க கால் கீழே அழுத்தாது. ஸோ அதேமாதிரி ஹாம்ஸ்டர் கேஜஸும் இருக்குது. ஸோ ஒரு பேர் தான் வைக்க முடியும், என்ன ஹாம்ஸ்டர் நீங்கள் வாங்கினாலும். அதை தவிர எக்ஸ்ட்ரா நான் 4-5 பீஸ் வைக்கிறேன்னா வைக்கலாம் முடியாது. ஒரு கேஜ் என்ன சைஸ் இருந்தாலும் ஒரு பேர் தான் வைக்க முடியும். ஸோ பிகாஸ் இவங்க டாக் மாதிரியான வெரைட்டி, ஸோ நிறைய பேர் உள்ளே இருக்கிறது வந்து இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதில் என்ன போட்டு வளர்க்கலாம், உள்ள மண்ணு போடலாங்களா இல்லை தவிர? இல்லை, அது எதுக்குன்னா வேஸ்ட்டாக வந்து இவங்க யூரியனில் வந்து அமோனியா இருக்கும். ஸோ அமோனியா வந்து அப்சர்வ் பண்ணுன்றதுக்காக தான் பெட்டிங்கிறது போடுறது. இன்னொரு பக்கம் வந்து ஹைடிங் ஸ்பேஸ், இவங்களுக்கு வந்து இது ரெண்டுமே முக்கியம். ஒரே இடத்துல வந்து இவங்களால இருக்க முடியாது. ஸோ ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஒரு இடம் வைக்கிற மாதிரி அவங்க வச்சுப்பாங்க. அதனால தான் பெட்டிங் மெயினாக யூஸ் பண்ணுறது. பெட்டிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சாஃப்டான மெட்டீரியல், இந்த வுட்டு இல்லைனா உமி இல்லை பேப்பர் பெட்டிங் இந்த மாதிரி பெட்டிங் வரும், இது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். நோய் ஏதாச்சும் வந்தால் ஏதாச்சும் எப்படி வரும், அது எப்படி நம்ம பார்த்துக்கலாம்? மோஸ்ட்டாக இதில் பார்த்தீங்கன்னா நோயினா அப்படியே வீக்காகி பின்னாடி வெட்டேல் மாதிரி வரும், அது ஒன்று தான் ப்ராப்ளம். அது வந்து பெட்டிங் சரியில்லைனா மட்டும்தான் வரும். இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு ஒழுங்காக ஃபுட் எடுக்கலனா மட்டும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். மற்றபடி அதில் பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. இதை தவிர ரொம்ப ரேராக வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரும், அதுவும் பெட்டிங்கில் இருக்க மெயின் ப்ராப்ளம் தான். ஸோ ஃபுட்டெல்லாம் நார்மலாக கொடுத்து பெட்டிங்கை மெயின்டைன் பண்ணாலே அந்த ப்ராப்ளம் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிடலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க, கேரட்டு, பீன்ஸு, ஸ்வீட் கார்னு இது எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸில் இந்த மீல் வார்ம்ஸ் இது கூட சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒயிட் ரைஸ் சும்மா கொஞ்சமாக கொடுக்கலாம், எக்கு ஒயிட்டு கொடுக்கலாம், இது எல்லாமே இவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இவங்ககிட்ட பிரச்சனையே கிடையாது. அதான் ஒரே ஐட்டமாக கேரட் மட்டும் நான் கொடுத்து வளர்த்தேன்னு வளர்க்க வேண்டாம், கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கே 4-5 ஐட்டம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டயட் கொடுக்குற மாதிரி. ஆமாம், இப்போ மீல் வார்ம்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் நம்ம எங்கே நம்ம ரெடி பண்ணி? மீல் வார்மும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கல்ச்சர் பண்ணணும்னு இருக்கவங்களுக்கு எடுத்தும் கொடுக்கலாம், எடுத்து கல்ச்சர் பண்ணுறதுக்கு பண்ணி போட்டுருக்கலாம். இப்போல்லாம் பார்த்துலாங்க. ஸோ இதுதான் வந்து சிரியன் ஹாம்ஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாம்ஸ்டர்ஸ்லேயே வந்து இது வந்து ஒரு பேசிக்கான வெரைட்டி. இப்போ எல்லாருமே ஹேண்டில் பண்ணி வளர்க்கணும், சின்ன பசங்க எல்லோரும் ஹேண்டில் பண்ணணும் நினைக்கும் போது இவங்க வந்து ரொம்ப பேசிக்கான வெரைட்டி. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி டு ஹேண்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலுக்கு இந்த மாதிரி முடி ஃபுல்லாக புசு புசுன்னு வந்துடும், பொம்மேரி நாய் மாதிரி உங்களுக்கு முடி ஃபுல்லாக வளர்ந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே நார்மல் தான், நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 3.5-4 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா மேல் ஃபீமேல் நீங்கள் ஒன்றா விடும்போது ஃபீமேல் குட்டி போட்டுன்னே மேலே செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 15 டேஸ் நீங்கள் மேல் அது கூட விட முடியாது. ஸோ அது மட்டும்தான், மற்றபடி பார்த்தீங்கன்னா மேல் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி.
இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க விளையாடுறதுக்கு. என்ன ரேட் வரும்? ஸோ இதில் வந்து குட்டிங்க பார்த்தீங்கன்னா பேர் 850 வரும், அடல்ட் வந்து 1200 வரும். சிங்கிள் பீஸ் பேர் இதெல்லாமே சிரியன் தான். இதெல்லாமே மேல் உங்களுக்கு சொன்ன மாதிரி முடி வந்து ஃபுல்லாக அந்த பொமேரியன் இருக்க மாதிரி புசு புசுன்னு டபுள் கோட் வர மாதிரி வந்துடும் இவங்களுக்கு. ஸோ இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா டுவாஃப் ஹாம்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. இருக்கிறதுலே சின்ன சைஸ் ஆஃப் ஹாம்ஸ்டர்ஸ் இவங்க இவங்க பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 2 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் தான் வளருவாங்க. ஸோ அவ்வளோ அவங்களோட ஃபுல் சைஸே. அதே பார்த்திங்கன்னா இவங்க ஃபீடிங் எல்லாமே சேம் சிரியன் மாதிரி தான், ஆனால் இவங்க வந்து கம்யூனிட்டி பிரீடர். ஸோ 2 ஃபீமேல் ஒரு மேல் இல்லை 3 ஃபீமேல் ஒரு மேல் அந்த மாதிரி மொத்தமாக கூட வச்சுக்கலாம் இவங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் வந்து ஃபுட்டுலாம் நார்மலாக இல்லைன்னா கொஞ்சம் சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் அக்ரெசிவ் நம்மகிட்ட ஹியூமன்ஸ் கிட்டே இருக்கும் போது. ஸோ ஒரு சில நேரம் கை வைக்கும் போது கடிப்பாங்க. ஸோ அது மட்டும் சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். மற்றபடி இவங்க வந்து கலர்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க வேரியஸ் ரேஞ்சில் இருப்பாங்க. சிரியனோட இவங்ககிட்ட அதிக கலர்ஸில் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இவங்க பெட்டு வந்து ரொம்ப என்ன சொல்கிற சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ வீட்டில் வச்சு நீங்கள் பார்க்குறீங்க டேங்க்கில் வச்சு நான் அழகுக்கு பார்க்கணும் போது இவங்க சூப்பரான பெட்டு பார்க்குறதுக்கு. இது என்ன ரேட்? ஸோ இந்த மாதிரி டபுள் கலர்ஸு இது மட்டும் வந்து 1000லேருந்து 1500 வரைக்கும் வரும் பேர். கலர்ஸ் ரேஞ்சை பொறுத்து இவங்களுக்கு ரேட் மட்டும் டிஃபர் ஆகும். அதே மாதிரி தான் ஃபீடிங் இவங்க. இவங்களுக்கான கொஞ்சம் வந்து கடிக்க மட்டும் செய்வாங்க, மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான் சிரியன் மாதிரி தான் இவங்க. இந்த வெரைட்டி பேர் ஜெர்பிள்ஸ். இவங்க பார்த்திங்கன்னா ரேட் மாதிரி இருப்பாங்க, பட் பார்த்திங்கன்னா முடி வந்து ரேட்டோட டபுளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப யார் சின்ன பசங்கலேருந்து யாருனாலும் ஹேண்டில் பண்ணலாம் இவங்கள. ஸோ இவங்க வந்து எக்ஸாட்டிக் ரெஸ்டில் வருவாங்க, மங்கோலிய ஜெர்பிள்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வேரியஸ் ரேஞ்சில் இருக்கும், ஒயிட்டு, பிளாக்கு, ப்ரௌனு, அகோட்டிக்கு, இது பைடு. ஸோ இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் வருவாங்க. அதே மாதிரி வந்து இவங்களை யாருனாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப சாஃப்டான பெட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸும் இவங்களுக்கு அதே மாதிரி தான். ஆனால் இவங்க கிட்ட நீங்கள் மேல் ஃபீமேல் பிரிக்கவே வேண்டியதில்லை. ஸோ அப்படியே பாண்டட் பேர் மாதிரி இருப்பாங்க, லைஃப் லாங் நீங்கள் அப்படியே அந்த பேரை வச்சுக்கலாம். ஸோ பிரிக்க வேண்டியது எதுவுமே இல்லை. இவங்க பார்த்திங்கன்னா சீட்ஸு அதே மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இவங்களும் சாப்பிடுவாங்க, மீல்வாம்ஸ் எல்லாம். இது எப்படின்னா ஜெர்பிள்ஸ் ராடன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று குட்டி இருக்கணும் இல்லை நான் இருக்கணுன்ற மாதிரி. ஸோ பயந்தாங்கன்னா இவங்க வந்து குட்டியை சாப்பிட்ருவாங்க. எல்லா ராடன்ஸுமே அப்படி தான், மோஸ்ட் 99% ராடன்ஸ் எல்லாமே அப்படி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து குட்டி போட்டிருக்கப்போ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணல, எதுவுமே பண்ணல, குட்டி இவங்களே பத்திரமா பார்த்து ஃபுல்லாக வளர்த்தே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம எப்படி இடம் கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் இவங்கெல்லாம். ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே இவங்களுக்குலாம் ராடன்ஸை பற்றிக்கு பிரச்சனையே கிடையாது. இது என்ன ப்ரைஸ்? இது பேர் 2500லேருந்து ஸ்டார்டிங். இது என்ன கலராக இருந்தாலும் அது ஸ்டார்டிங், அது சைஸை பொறுத்து மாறும், ஏஜை பொறுத்து. ஸோ இந்த வெரைட்டி பேர் எஜ்ஜாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் ஆஃப் முள்ளமன்றி மாதிரி இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி இவங்களும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி சொல்கிறது, இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் வந்து சின்ன பசங்க ஹேண்டில் பண்ண முடியாது, கொஞ்சம் பெரியவங்க இருக்கிறாங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான பெட்டு. கொஞ்சம் கூட வச்சு அவங்களுக்கு கைட் பண்ணிங்கன்னா ஹேண்டில் பண்ணலாம். இவங்க பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேட் ஃபுட்டு தான் இவங்களோட ஃபுட்டு. கேட் ஃபுட்டு அது பார்த்திங்கன்னா மீல் வாம்ஸு, அப்புறம் கேரட்டு, பீன்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸில். அது மாதிரி மீதி எல்லாமே ஃபுல்லாக நான்வெஜ் தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது, பாயில்டு சிக்கனு இதெல்லாமே சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படியே ஹாம்ஸ்டர்ஸ் மாதிரி தான். ஸோ ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸில் 15-20 டேஸ் ஒன்ஸ் வெட்டிங்கை மாற்றினா போதும், தண்ணியும் ஃபுட்டு அவ்வளோதான் இவங்களுக்கு. நீங்கள் ரெகுலராக சேஞ்ச் பண்ணிங்கனாலே சூப்பராக இருப்பாங்க. ஸோ ஏஜ் பார்த்திங்கன்னா எப்படி 4-5 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க தாராளமாக. ஸோ அதனால இவங்க ரொம்ப ஒரு ஹார்ட்லியான பெட் வளர்க்குறதுக்கு. இவங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் 11-12,000 வரைக்கும் வரும். கையில் எடுக்காமல் விட்டிங்கன்னா 90% ஒரு சிலது ஒயில்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம எடுத்து எப்படி நம்ம கையில் பழக்கப்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான். ஸோ குட்டி கையில் எடுத்தால் தான், கையில் எடுக்கலனா ஒரு சிலது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த வெரைட்டி பேர் சுகர் கிளைடர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சுகர் கிளைடர்ன்றது இவங்க பார்த்திங்கன்னா இங்கே வந்து விங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு இவங்க கிளைட் மட்டும் பண்ணுவாங்க, நல்லா கிளைட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இவங்க லைஃப் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீடிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, செர்லாக்கு அதே மாதிரி ஆப்பிள், ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாமே சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீல் வாம்ஸு, இப்போ என்கிட்ட இருக்க முக்காசியான ராடன்ஸுக்கு மீல் வாம்ஸ் கொடுக்கலாம். ஸோ மீல் வாம்ஸ் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஆப்பிள், ஃப்ரூட்ஸு, ஸ்ப்ரௌட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப டேம்டுனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ரொம்ப விளையாடுவாங்க. நைட் டைமில் வந்து இவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க மார்னிங் இருக்கிறதோட. எப்படி சொல்கிறது, இவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ. இவங்களுக்கும் முக்காசி ஒரு பெரிய ஓரளவுக்கு கேஜி கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் மாதிரி ஏதாவது வச்சிட்டிங்கன்னா போதும், உள்ளே போய் படுத்துப்பாங்க. ஈவினிங் டைம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்கன்னா. ஸோ அதனால் கேஜை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், மற்றபடி உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் கிடையாது. குட்டி நேரத்தில் குட்டி போடுவோம், ரெண்டு குட்டி தான் மேக்ஸிமம், 2-3 ஏதாவது 1-2-3 போடும்,
மேட்சும் ரெண்டு வேணும். எத்தனை நாள் ப்ரோ இப்போ மேட் பண்ணுறது? இது பிறந்ததுலேருந்து 1 இயர் ஆகும் மெச்சூர் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் மேட் ஆனதுலேருந்து? மேட் ஆனதுலேருந்து 20-30 டேஸில் வந்து பவுச்சுக்குள்ளேயே வச்சு வளர்க்கு. கங்காரு மாதிரி மேல் பவுச்சுக்குள்ளேயே குட்டி வச்சு தான், ஃபீமேல் பவுச்சுக்குள்ளேயே குட்டி வச்சு தான் வளர்க்கும். வளர்த்துட்டு கொஞ்சம் சைஸ் ஆகி கண்ணு திறக்கும் போது தான் வெளியிலே விடுவாங்க பவுச்சை விட்டு. அது வரைக்கும் அவங்களே பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துப்பாங்க. இல்லை இதில் குட்டி எதுவும் இல்லை. இது என்ன ப்ரைஸ் ப்ரோ? இது பேர் பார்த்திங்கன்னா 25,000 வந்துடும். டேம்டு வந்து 25-27 அந்த ரேஞ்சு கிட்டே போனாலும் போயிடும். ஒரே கலர் தான் இதில் ஒயிட்டு எல்லா கலர்ஸும் இருக்குது. ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா 60-70,000 வரைக்கும் வந்துடும் பேரு. அதே மாதிரி இதுலேயும் டபுள் கலர் ஸ்பைட்லாம் இருக்குது. ஒரு ஒரு கலர்ஸுக்கும் ஒரு ஒரு ரேட் வந்துடும். இக்வானாஸ் இவங்க பார்த்திங்கன்னா ஏஜ் பார்த்திங்கன்னா 45-50 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன்ஸ். ஸோ சைஸுக்கும் இதுக்கும் ஆளுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கேரட்டு அப்புறம் மஞ்சள் பூசணி இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு வந்து சன்லைட்டும் அப்புறம் மழையும் தண்ணி எல்லாமே பட்டதெல்லாம் ரொம்ப ஹார்ட்லியான பெட்டு. ஸோ எதுக்குமே பயப்படலாம் வேண்டியதில்லை. ஸோ ஃபுட்டும் தண்ணியும் நார்மலாக இருந்துச்சுனாலே இவங்க ரொம்ப ஈஸி டு மெயின்டைன். அதே மாதிரி வந்து டேம்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி, விளையாடுறதுக்கு ஹேண்டில்லாம் ஈஸியாக பண்ணலாம் இவங்களை. ஸோ பார்க்க தான் பெருசாக இருப்பாங்க, பட் ரொம்ப சாஃப்டான பெட் தான் இவங்க. இவங்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், வைல்டாக இருக்கிறது வந்து வாழை வச்சு நல்லா அடிப்பாங்க பட்டு பட்டுன்ட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா சாட்டிலே அடிக்கிற மாதிரி இருக்கும் அதான். மற்றபடி பார்த்திங்கன்னா டேம்டு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி வளர்க்குறதுக்கு. இதுக்கு என்ன கேஜ்? ஸோ இது கேஜ் பார்த்திங்கன்னா சைஸ் மாதிரி பெருசாகிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு 3 ஃபீட்லாம் வளர்ந்துருச்சுன்னா எப்படியும் ஒரு 4.5-5 ஃபீட் கேஜ் கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் வளர்க்குறதுக்கு இவங்களுக்கு. இது என்ன? ஸோ இவங்க பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து 8,000 வரும் குட்டிங்க. ஸோ அதே மாதிரி ரெட்டு வந்து 9-10 வரைக்கும் வரும் சைஸை பொறுத்து. இது குட்டியெல்லாம் போகிறது? இவங்க பார்த்திங்கன்னா எக் தான் வைப்பாங்க. எக் வச்சு இன்கியூபேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எக் பார்த்திங்கன்னா பீச்சு அந்த மாதிரி இடத்துல தான் வைப்பாங்க. இல்லைனா நீங்கள் பெரிய பால் ட்ரே வச்சு மண் போட்டு வச்சிங்கன்னா வைப்பாங்க. ஒன்று இன்கியூபேட்டர் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் வெயிலில் டெய்லியும் வச்சு அதை கவனித்து பார்த்து பொறிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். எப்போ 1.5 இயர்ஸில் மெச்சூர் ஆயிடுவாங்க. 2 இயர்ஸ்லேருந்து ப்ரீடிங்க்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சிரியன் ஒரு பேர் வைக்கலாம். இதில் எப்படின்னா கீழே வீல் வந்துடும் உங்களுக்கு, வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே கேஜிலே வந்துற மாதிரி வந்துடும். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இது இருக்காது. அதே மாதிரி க்ளீனிங்க்கெலாம் உங்களுக்கு கீழே பேஸில் கிளிப்பு மாதிரி இருக்கும், அவுத்துட்டு மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸி தான், ஆனால் இதை ஒரு பேர் மேலே வைக்கிறது உங்களுக்கு வந்து கஷ்டம். ஸோ ஒரு பேர் வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது பேர் 1008-1009 வரும் ஒரு கேஜ். இந்த மாடல் பார்த்திங்கன்னா 2000 வரும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் பைப் போகிற மாதிரி வந்துடும். ஸோ ஹாம்ஸ்டர்ஸ் வெளியில் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் இது அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீல் எல்லாமே உங்களுக்கு அதோட பெருசாக தான் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து எல்லாமே சிரியனுக்கு ஒரு பேர் தான் வைக்க முடியும்னா டுவாஃப்னா 2 பேர் வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ ஹாம்ஸ்டர்ஸ் தேவையான எல்லா ஆக்சசரிஸும் ஃபுட்டும் எப்போயுமே நம்மகிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. எல்லா ஐட்டம்ஸும் ஃபுட்லேருந்து எல்லாமே கிடைக்கும். வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 80 ml 100 ரூபீஸ் வரும். 125 ml 120 ரூபீஸ் வரும். ஹாம்ஸ்டர்ஸ்க்கு ராடன் ரைட்டத்துக்கு மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இக்வானாஸ்க்குலாம் நீங்கள் தண்ணி கிணத்துல தான் வைக்கிற மாதிரி இருக்கும்.